ஸ்ரீ குருப்பியோ நமஹ. கிங் 24x7 நேயர்கள் அனைவருக்கும் மீனாட்சி சுப்பிரமணியனின் அன்பான வணக்கங்கள். 2024 வருடத்துல எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குரு பயிற்சியின் பலன்கள் தான் இப்ப நம்ம கேட்க போறோம். குரு அப்படிங்கிறவர் முழு சுபகிரகம். சில ராசிக்காரர்களுக்கு அவர் யோகராக வருவார், சிலருக்கு அவயோகராக வருவார். எப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விதமான வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது. குழந்தை பாக்கியம் வேணுமா, திருமண பாக்கியம் வேணுமா, தொழில வளர்ச்சி வேணுமா, எது எடுத்தாலும் பொருளாதாரத்துல உயர்வு வேணுமா, எது எடுத்தாலும் இந்த குருவின் அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக வேணும். அப்படிப்பட்ட குருவானவர் இந்த மங்களகரமான குரோதி வருடத்துல சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி பகல் 1 மணி அளவுல மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த பெயர்ச்சியானது இந்த தேதியில் நிகழப்போகிறது. ரிஷப ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து கன்னிராசி, விருச்சக ராசி, மகர ராசி இந்த 3 ராசிகளையும் பார்வையிட போறார். இவருடைய பார்வையினால் பலம் பெறக்கூடிய ராசிகள் என்னென்ன, யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உயர்வடைய போறாங்க, இது எல்லாமே இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம். இந்த பொது பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. ஜாதகம் அப்படிங்கிறது வேறுபடும். அவங்கவங்க ஜாதகத்துல என்னென்ன தசாபுக்தி காலங்கள் போகுது அதை பொறுத்துதான் இங்க பொதுவாக சொல்லக்கூடிய பலன்கள்ல எத்தனை உங்களுக்கு நடக்கும், எத்தனை நடக்காம போகும் அப்படிங்கிறதும் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பொதுப்பலன்ல சொல்ற மாதிரி பலன்கள் நடந்து சந்தோஷமா இருக்காங்க. சிலர் வந்து எனக்கு அது நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுக்தி உங்களுக்கு சாதகமற்ற தசா காலமாக இருக்கிறதுனால எந்த கோச்சாரத்துல குரு வந்தாலும் சரி, சனி வந்தாலும் சரி, உங்களுக்கான நிகழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். அந்த வகையில இப்போ ஒரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கறத தொடர்ந்து பார்க்கலாம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24x7 ஆப் டவுன்லோட். கிங் 24x7. அன்பான மீன ராசி அன்பர்களே, குரு உங்களுக்கு ராசிநாதன். அதே நேரத்துல 10 குடையவராகவும் குரு இருந்து அவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பெயர்ச்சியாக. இந்த மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். முழு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னாலுமே கூட ராசிநாதன் 3ல் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அமைப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா 7.5 சனி ஆரம்பமாயிருக்கு. இந்த 7.5 சனி ஆரம்பமாயிருக்கக்கூடிய இந்த விரய சனி காலத்தில் ராசிநாதன் 3ல் மறையும் பொழுது தேவையில்லாத சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்றது, தேவையில்லாத சில செலவுகளை இழுத்து விடுவது, தேவையில்லாத விரயங்களை அதிகம் செய்யறது அப்படிங்கறத செய்ய நேரிடலாம். அதனால மீனராசி அன்பர்களை கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப பெரிய முடிவுகள் எதையும் எடுக்காமல் இருப்பதிலேயே எப்படி நாம முன்னேறுவது அப்படிங்கிறத பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நான் சொல்லுவேன். அவருடைய பார்வையானது 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தில் விழப்போகிறது. அதனால 7, 9, 11 அப்படின்னு விழும் பொழுது உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பாதிப்படையாது. ஆனா அந்த வருமானத்தை தக்க வைத்து கொள்றதுலதான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல சங்கடங்களை கொடுத்துருவார். அதனால வரக்கூடிய வருமானத்தை ஏதோ ஒரு விதத்துல நீங்க சுப விரயமாகவோ இல்ல வேற ஏதாவது விதத்துல அதை நீங்க மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற யோசனைய நீங்க செய்து கொள்ளுங்க. 7ஆம் இடத்தில் அவருடைய பார்வை விழறதுனால மீனராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா விரயம்னு பண்றீங்க, சுப விரயமாக அது அமையும். அதனால திருமணம் போன்ற நிகழ்வுகள்லாம் நிறைய பேருக்கு தசாபுக்தி காலங்களின் அடிப்படையில நடக்கும். 7ஆம் சனி காலத்துல திருமணம் செய்யக்கூடியவர்கள் ஜாதகத்தை பார்த்து, பொருத்தம் பார்த்து, நாள் பார்த்து செய்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் மனதுல வைத்து கொண்டு பண்ணுங்க. 9ஆம் இடத்துல அவருடைய பார்வை படுறதுனால கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தடையின்றி கிடைச்சிடும்.
ஒரு உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கணுமா அது கிடைச்சிடும், பாராட்டு கிடைக்கணுமா கிடைக்கும், வேலை கிடைக்கணுமா கிடைக்கும். தக்க வைத்துக் கொள்றதுல மட்டும்தான் சங்கடம் இருக்குமே ஒழிய கிடைப்பதுல எந்த ஒரு தடங்களும் இந்த குருவின் பயிற்சியில உங்களுக்கு ஏற்பட போவது இல்லை. 11 பாவகங்கள்லயும் அவருடைய பார்வை விழறதுனால சேமிப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல செய்ய முடியும். அதனால வரக்கூடிய வருமானத்தை எப்படி சுப செலவாகவோ அல்லது சேமிப்பாகவோ மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க. சவாலாக தான் இருக்கும், இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துல மீனராசி அன்பர்கள் கவனமாக இருந்துட்டீங்கனாலே இந்த விரயசனியாகட்டும் 3 குரு மறையறதாகட்டும் எல்லாத்தையும் அழகாக நீங்க சமாளித்து விட்டு வரலாம். வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், அடிக்கடி ஏதாவது ஒரு ட்ரிப் விசிட் போற மாதிரி இருக்கும், இல்ல நீங்க எப்பவும் செய்யக்கூடிய வேலையாக தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு கவனக்குறைவினால திரும்ப திரும்ப செய்யறது இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மார்க்கெட்டிங்ல எல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அலைச்சல்களை அதிகமாக கொடுப்பார், அதன் பிறகுதான் அதுலேருந்து ஒரு வருமானத்தை கொடுப்பார். இந்த மாதிரியான காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு. மொத்தத்துல மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குரு பெயர்ச்சியை அழகாக உங்களுக்கு சாதகமாக சுப செலவுகளை நடத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ குருவிற்கான வழிபாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். பொதுவா எல்லாரும் பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறதுலதான் ஆர்வமாக இருப்பீங்க. ஆனா பரிகாரம் எப்ப பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய லக்னாதிபதி லக்னத்திற்கு குருவானவர் யோகரா அவயோகரா அப்படின்னு பார்த்துட்டு யோகராக இருந்து ஜாதகத்தில் வலுவில்லாமல் இருந்தாலோ அல்லது அவயோகராக இருந்து உங்களுடைய ஜாதகத்துல மிக வலுவாக அமர்ந்திருந்தாலும் மட்டும்தான் பரிகாரங்கள் அப்படிங்கறது நீங்க செய்யணும். மற்றபடி இந்த மாதிரி பெயர்ச்சி காலங்கள்ல நீங்க வழிபாடுகள் செய்தாலே போதுமானது. அப்ப குருவிற்கான வழிபாடுகள் இந்த குரு பெயர்ச்சியில யார் யாரெல்லாம் செய்யணும்னா எல்லா ராசிக்காரர்களும் செய்யலாம். குறிப்பாக ஒரு 5 ராசிக்காரர்கள் நிச்சயம் குருவிற்கான ஆலயத்திற்கு சென்று வர வேண்டியது மிக மிக அவசியம். அது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள். இந்த 5 ராசிக்காரர்களும் ஒரு முறையாவது இந்த குரு பெயர்ச்சி காலத்துக்குள்ள நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று குரு வழிபாடு அப்படிங்கறத செய்யலாம். என்னென்ன ஆலயம் எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும், ஆலங்குடி, திட்டை போகலாம். சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடியில் அமைந்திருக்கக்கூடிய குருவின் ஆலயத்திற்கு செல்லலாம். இது தவிர்த்து பிரசித்தி பெற்ற ஆலயமான குருவாயூர் மற்றும் திருச்செந்தூர் இந்த 5 ஆலயங்கள்ல சென்று இந்த 5 ராசிக்காரர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வேணாலும் வழிபாடுகள் நடத்தலாம். மீறி இருக்கக்கூடியவர்களும் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு சென்று வரலாம். சரி, நான் இங்க இல்லத்திலேருந்து இருந்தே பண்றேங்க, எனக்கு கோவிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வசதி அமையல, வீட்டில இருந்தே ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வியாழக்கிழமை நீங்க நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவது மிக மிக விசேஷ பலனை தரும். அதுவும் இந்த நான் சொன்ன இந்த 5 ராசிக்காரர்கள் கட்டாயம் பண்ணலாம். திருச்செந்தூர் முருகன் படம்லாம் வீட்டுல இருக்குன்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுவது அப்படிங்கறதும் நீங்க செய்யலாம். இந்த குரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, ஆலயத்துக்கு போய் தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட ஆரம்பிச்சிருவீங்க. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது சிவனின் அம்சம். இப்ப குருவை வழிபடணும் அப்படின்னா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குருவை வழிபடுறது மிக மிக விசேஷம். அதை தவிர்த்து திருச்செந்தூர் முருகனையோ குருவாயூர் அப்பனையோ வழிபட்டீங்க அப்படின்னாலும் இந்த குருவிற்கான அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்க வீட்டுக்கு அருக ஏதாவது குருவாயூரப்பன் கோவில் இருந்தது அப்படின்னா அங்க சென்று கூட நீங்க வந்து வழிபடலாம். இந்த 5 ஆலயங்கள் போக முடியல அப்படின்னா இந்த ஆலயத்திற்கும் சென்று நீங்க வழிபடலாம். இல்ல இல்லத்திலேயே அந்த படங்கள் வைத்து நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மிக மிக விசேஷம். சரி, எனக்கு இந்த எந்த விஷயமும் பண்ண முடியல, நான் வெளிநாட்டுல தங்கியிருக்கேன், இல்ல நான் பிற மதத்தை சார்ந்து இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஏதாவது குரு வந்து நல்ல முறையில வழிபடணும் இல்ல ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக குருவை பிரீத்தி செய்யலாம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னா 5 வயதுக்கு
உட்பட்ட குழந்தைகள் குருவை குறிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானத்தை ஒளியை தரக்கூடியவர்கள் குரு, கல்வி கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு, கலையை கற்றுத்தரக்கூடியவர்கள் குரு, தாய் தந்தையர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இயன்ற உதவிகளையும் பணிவிடைகளையும் நீங்க செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னாலுமே குருவின் கடாட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஏதாவது வகையில உங்களால செய்து கொள்ள முடியும் அப்படின்னா நீங்க வந்து செய்யலாம். ஆதரவற்ற 5 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உதவிகள் செய்யறது, இதெல்லாமுமே குருவின் கடாட்சத்தை உங்களுக்கு அதிகம் கொடுக்கும். அப்படி இல்லையா, இலவசமாக உங்களுக்கு தெரிந்த வித்தையை அதாவது ஞானத்தை பிறருக்கு கற்றுத்தருது, இதுவுமே குருவின் கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னால ஆலயம் சென்று வழிபட முடியல அப்படிங்கிறவங்க இந்த வகையில எல்லாம் குருவிற்கான வழிபாடுகளை நீங்க செய்து கொள்ளலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகளை நீங்க அன்னதானமாக வழங்கினாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கும். அதனால குருவிற்கான பரிகாரமாக இதை எடுத்துக்கொள்ளாம குருவிற்கான வழிபாடாக எடுத்து அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம். குறிப்பாக நான் சொன்ன 5 ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த குரு பயிற்சி காலத்துல இதெல்லாம் செய்து குருவின் அனுகிரகத்தை பெற்று நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.